दिस इज लावण्या हियर एक्सरसाइज 6.1 10th स्टैंडर्ड பின்வரும் முற்றுரிமைகளை நிரூபிக்கவும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா நான் எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ்ஸை ப்ரூவ் பண்ண போகிறேன். எல்ஹெச்எஸ்ஸில் காட்டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டான்னு இருக்குது, ஓகேங்களா? இந்த காட்டீட்டாவை எப்படி எழுதலாம்னா காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டான்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் டேன் டீட்டாவை சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டான்னு எழுதலாம். இதை எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் டீட்டா இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொல்ல ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வரும், டிவைடட் பை சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டான்னு வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இது காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவோடைய வேல்யூ 1, அந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா டிவைடட் பை சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டான்னு வரும். இப்போ இதுக்கு இந்த 1 டிவைடட் பை சைன் டீட்டா காஸ் டீட்டாவை தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். பிரித்து எழுதும்போது 1 டிவைடட் பை சைன் டீட்டா இன்ட்டு 1 டிவைடட் பை காஸ் டீட்டான்னு வரும், ஓகேங்களா? 1 டிவைடட் பை சைன்னு நம்ம கொசிக்கன் எழுதுவோம், கொசிக்கன் டீட்டான்னு எழுதுவோம். 1 டிவைடட் பை காசை சீக்கன் டீட்டான்னு எழுதுவோம். எல்ஹெச்எஸ்ஸை எடுத்து ஆர்ஹெச்எஸ்ஸை ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா டேன் 4 டீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் பவர் 4 டீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா, ஓகேங்களா? இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம எல்ஹெச்எஸ்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேன் பவர் 4 டீட்டா ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நமக்கு காமனாக எது இருக்குன்னா டேன் இருக்குது, ஓகேங்களா? அந்த டேனில் நான் டேன் ஸ்கொயரை வெளியே எடுக்கிறேன். டேன் ஸ்கொயரை வெளியே எடுக்கும்போது நான் இங்கே பார்த்திங்கன்னா இதை மாற்றி எழுதிக்கிறேன். டேன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் டேன் பவர் 4 டீட்டான்னு எழுதிக்கிறேன். ஏன் இப்படி எழுதுறேன்னு உங்களுக்கு இப்போ புரியும். இப்போ இதில் நான் டேன் ஸ்கொயரை மட்டும் காமனாக வெளியே எடுக்கிறேன். டேன் ஸ்கொயர் டீட்டா வெளியே எடுத்தால் இங்கே மொத்தமாக வெளியே போயிடுச்சுன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ப்ளஸ் இங்கே டேன் ஸ்கொயர் டீட்டா தான் வெளியே போயிருக்கு. ரிமைனிங் என்ன இருக்குன்னா டேன் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. இப்போது டேன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டாவை முற்றொருமை ஃபார்முலாவில் ஐடென்டிட்டியில் நம்ம சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதுவோம். சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு டேன் ஸ்கொயர் டீட்டாவை எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா டேன் ஸ்கொயர் டீட்டாவை 1 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதுவோம். டேன் ஸ்கொயர் டீட்டாவை சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 எழுதுவோம் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்குது. இப்போ இந்த வேல்யூவை உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேல்யூவை நம்ம தனித்தனியாக இந்த வேல்யூவோட உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். சீக்கன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா சீக்கன் பவர் 4 டீட்டான்னு வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். இப்போ எல்ஹெச்எஸ்ஸை எடுத்து நம்ம ஆர்ஹெச்எஸ்ஸை ப்ரூவ் பண்ணிட்டோம். இதோட சம் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.